யோவான் எழுதின சுவிசேஷம் 12:17-19 நாம் வாசிக்க கேள்போம். John's Gospel chapter 12 verses 17 onwards. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லிலிருந்து வெளியே வரவழைத்து அவன் உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையோ? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். இயேசு கிறிஸ்து பவனி சென்ற நாளிலே நடந்த சம்பவத்தை இந்த திருவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். In these divine scripture verses we now heard about the Lord Jesus Christ's procession when he was in this world. அவர் பவனி சென்ற நாளிலே திரள் கூட்டம் ஜனங்கள் மிகுதியாக இருந்ததற்கு லாசருவை உயிரோடு எழுப்பினது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. Very important reason why multitude of people followed Jesus was the resurrection of Lazarus from the dead. இஸ்ரவேல் ஜனங்கள் லாசருவை உயிரோடு எழுப்பினதை கேள்விப்பட்டு லாசருவை பார்ப்பதற்காகவே திரள் கூட்டம் ஜனங்கள் வந்தார்கள் என்று 9 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In verse 9 we read that for the sake of Lazarus the multitude of people followed Jesus. 17 வசனத்திலே லாசருவுடைய அற்புதத்தை குறித்து ஜனங்கள் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Verse 11 it says that people were testifying with respect to the resurrection of Lazarus. அந்த பவனி சென்ற நாளிலே இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம் ஒரு பரபரப்பான ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய சம்பவமாக இருந்தது. It became a matter of big concern and a matter of excitement among the Jews of bringing in up Lazarus from the dead at the day of the procession of Jesus. 11 அதிகாரம் 45 இல் லாசரு உயிரோடு எழுப்பின சம்பவத்தை கேட்ட ஜனங்களில் अनेகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. John's chapter 11 we find the matter of Jesus arising up Lazarus from the dead was a big testimony among the people of Jews. அதிர்ச்சி அடைந்த அங்க வேதபாரகர் பரிசேயர்கள், இனி நாம் என்ன செய்ய முடியும்? இந்த மனிதன் அற்புதங்களையே செய்து கொண்டு போகிறானே என்று அவர்கள் திகைத்ததாக 47-48 வசனத்திலே நாம் காண்கிறோம். 47-48 the scribes and the Pharisees were shocked and they said they could not control the mass because they followed Jesus in a very huge way. இந்த மனிதனை நாம் இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் அவனை விசுவாசித்து விடுவார்கள் என்று ஆலோசனை சங்கத்திலே கூட்டம் கூடி பேசினதாக நாம் படிக்கிறோம். We also read that in the Sanhedrin they all counseled together saying if we let him go this way the mass would follow him and believe in his works. ஆகவே ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள் என்றும் அவரை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அறிந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை என்று லூக்கா 19 கடைசி 2 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Luke's Gospel chapter 19 last 2 words the Pharisees and the scribes and others didn't know what to do because a very huge people followed after Jesus Christ. அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கு செவி கொடுப்பதற்கு ஜனங்கள் வாஞ்சியாக இருக்கிறார்கள். The people were interested to listen to the words of Jesus. அந்த ஜனங்கள் அவரை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள். People were gathered to him. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்ற திகைப்பு அந்த மோசேயுடைய மார்க் அதிகாரிகளுக்கு இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. Religious leaders of the Moses order were really perplexed because they didn't know what to do of the mass which followed Jesus. அந்த காலகட்டங்களிலே மோசேயுடைய மார்க்க தலைவர்கள் திக்குமுக்கான பிரச்சனையை சந்தித்ததாக நாம் படிக்க முடியும். We can also study how these people were really perplexed and they were confounded because of the incident which happened in the life of Jesus. அவர் அத்துமீறி எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைந்து அவர் அநேக காரியங்களை அந்த இடத்திலே செய்கிறார். Jesus Christ he entered into Jerusalem and did lot of amazing wonders inside Jerusalem. அங்க காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்ப்பதும் பிராவுக்கருடைய ஆசனங்களை கவிழ்ப்பதும் இப்படிப்பட்ட செயல்களை அந்த இடத்திலே அத்துமீறி அவர் செய்கிறார். And Jesus Christ was turning the table of the money changers and he was pushing aside the doves and other things and was doing such things beyond his authority. அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய அனுமதிக்கும் மீறி அத்துமீறி செய்த இந்த செயல்கள் ஒரு கொலைவரியை அவர்களுக்குள்ளே உண்டு பண்ணினது. And that brought in a death wrath in the life of these leaders because without their concern admission or permission Jesus did things inside the temple. இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து நன்மையை தான் அவர் செய்து கொண்டிருந்தார். Within the boundary of Jerusalem Jesus was doing good. அவர் செய்த கிரியைகளை அந்த மார்க்கத்தில் இருக்கிற யாரும் அந்த நாட்டு மக்களுக்கு செய்ய முடியவில்லை. No other people could do the works which Jesus did among the people of Israel. மோசேயோட மார்க்க தலைவர்களும் அதிகாரிகளும் வேதபாரக பரிசேயர் ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்தவிதமான விடுதலை வாங்கி அவர்களால் கொடுக்க முடியாமல்
முடியாமல் போய்விட்டது. The religious leaders of Moses, they could not bring in any deliverance or emancipation or set freeing the people of Israel among who lived in them. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார். புறஜாதிகளுக்கு அவர் போகவில்லை. அந்த மக்களுக்கு அவர் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். Jesus was bringing deliverance and healing to the people of Israel, and he was bringing in big deliverance to them, and he did not go anywhere else. தேவனால் முன்குறிக்கப்பட்ட தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அதை தம்மால் ஏன்ற அளவை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். The preordained chosen people of God, to them all of his capacity was released to them in powers and in wonders. இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று அந்த அதிகாரிகள் அவரை வரவேற்க வேண்டும். And all the leaders within the Israel, they must invite Jesus, because he was such a man of power and authority. அவர் நம்முடைய சபைக்குள்ளே நம்முடைய ஜனங்களுக்கு அவர் நல்ல கிரியைகளை தானே செய்து கொண்டிருக்கிறார். Within our church, in our country, he does good things. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரியாக தானே இருக்கிறது. Every word of his is right before God. ஆனால் அதை அறிந்து உணர்ந்து தங்களை ஒப்புக்கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விட்டது. Yet they could not perceive, understand and surrender to the words of Jesus. அவர் தேவகுமாரன் என்று சொல்லுவதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. And the main problem was Jesus calling himself as the Son of God. அவர் தேவகுமாரனா இல்லையா என்பதை அவர்கள் உய்து ஆராயக்கூடிய அந்த மனது அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. These religious leaders, they did not have a mind to research from the scriptures to know if Jesus was son of God or not. ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். Spiritual people, when they encounter problems, they must sit and discern the reason for their problems. கிறிஸ்து வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இவர்தானா என்று அவர்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டும். It is written Christ would come. If he is the Christ, is their concern, and they should have researched on that from the scriptures. ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And these religious leaders are in perplexity and in big confusion in their lives. தேவனுடைய நியாயத்தின்படி நீதியின்படி அவர்களிடத்தில் எந்த குற்றமும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. According to the righteous judgment of the word of God, they cannot find any fault in the life of Jesus. தங்களுடைய ஸ்தானத்தையும் தங்களுடைய காரியங்களையும் காத்துக்கொள்ளும்படியாகவே அவருக்கு விரோதமாக இருந்து கிரியை செய்யும்படியாக முயற்சிக்கிறார்கள். These men, they went against Jesus to establish and to keep their position and their order from being questioned. வேத வசனம் அதை குறித்து என்ன சொல்கிறது? What does the word of God say about that? கானானியத்தின் ஆவியும் காணாத கண்களையும் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God had given them a spirit of slumber and an eye not to perceive. ரோமர் 11:8-10 அங்கு கானானியத்தின் ஆவியும் காணாத கண்களையும் அந்தகாரத்தையும் தேவன் அவளுக்கு கொடுத்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. The Bible says in Romans chapter 8 11:9 on that God had given them a spirit of slumber, not to perceive and not to understand. வெளியரங்கமாக இப்படிப்பட்ட கிரியைகளை செய்தபோதிலும் அவர் உண்மையான தேவகுமாரன் என்று அறிந்து கொள்ள கூடாத அந்தகாரங்கள், இருட்டு, காணாத கண்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Outwardly Jesus was performing such mighty wonders and miracles everywhere, yet they were given a spirit of slumber, eye that they should not see and ears that they should not hear. ஏன் இந்த காணாத கண்களும் அந்தகாரத்தின் காரியங்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன? What's the reason God should give them eye not to perceive and a ear not to hear? தம்மை கிறிஸ்து என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி அவர் எச்சரிக்கிறார். He also warned his disciples that they should not disclose that he was the son of God, the Christ. இதை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது? What does the word of God has to say regarding this? மோசேயோடு சொல்கிறார், இப்போது நீ ஜனங்களை நடத்தி கொண்டு போ, இப்போது எந்த பிரச்சனையும் நான் எடுக்க மாட்டேன். He said to Moses, lead the people and I'm not going to lift up such a problem right now. இவர்களை விசாரிக்க கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அன்றைக்கு நான் விசாரித்து நான் பார்த்துக் கொள்வேன். There is a day of testing and on that day I will encounter them and I will ask them for that. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாரிகள் மோசேயோட மார்க்கத்தார் இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திப்பதற்கு யாத்திரையாகம் 32 அதிகாரத்துக்கு நான் வர வேண்டும். We have to get into Exodus chapter 32 to understand the reason why they were given such a eye and a ear. தம்மை உண்டாக்கின, தம்மை வெளிப்படுத்தின அங்கு தேவன்
நம்முடைய கட்டளை இறங்கி வருவதற்கு முன்பாகவே அதுக்கு விரோதமான செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். They began to do things contrary to the word of God before even God could come down among them and do his work. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தங்களுடைய தேவன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். They very well know that he is the God of Abraham, Isaac and Jacob unto them. அந்த தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தேவன். This is the Lord who delivered them out of Egypt. பார்வோனின் சேனையும் செங்கடலையும் அழித்து போட்ட தேவன். He is the Lord who destroyed Pharaoh and his army in the Red Sea. அவருடைய கூக்குரலை கேட்டு இறங்கின தேவன் அன்பு உங்களுக்கு நன்றாக தெரியும். They very well know he is the Lord who hearkened to their cries and came down. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இறங்கி வருவதற்கு முன்பாக விக்கிரக ஆராதனையும் வேசித்தனத்தையும் அவர்கள் செய்தார்கள். Nevertheless, before God could come down with Moses, they began to commit adultery and idolatry. இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்பதை திரும்ப கேட்கும்படியாக மோசே போகும்போது தேவன் சொல்கிறார், இப்போது இந்த பிரச்சனையிலே நாம் தலையிட வேண்டாம், இதை விசாரிக்கக்கூடிய ஒரு நாளை நான் வைத்திருக்கிறேன். When Moses returned back to the mount to inquire the Lord if they have any redemption for this, the Lord told them not to open the chapter now, for there is a day awaiting for vengeance. மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவன், ஜனங்கள் பக்கத்திலே ஜனங்களுக்காக உதவி செய்யக்கூடியவன், ஆனாலும் தேவன் அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. Moses was by the side of the people interceding for them, yet God did not hearken to his voice with respect to clear their faults. நாம் தேவனுக்கு விரோதமாக துணிகரமான காரியங்களை செய்யும்போது எந்த மனிதனும் நமக்காக பரிந்து பேசி தேவனிடத்தில் நம்மை தப்புவிக்க முடியாது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. This points to that when we go against God, God cannot rescue us in such a matter and no man can help us in that. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இவருடைய தேவனாக இருக்கிறார். God of Abraham, God of Isaac and God of Jacob is their God. எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கின விதம் எவ்வளவு அற்புதம். How wonderful it is the deliverance from Egypt. செங்கடலை கடந்த விதம் எவ்வளவு அற்புதம். The way in which they crossed the Red Sea was so marvelous. தேவனுடைய கிரியைகளை கண்ணாக கண்டாலும் தேவனுக்கு விரோதமாக எப்படி அவர்கள் போக முடியும். Having seen the wonders and miracles and signs of God first hand, how can they drift from God? ஒருபோதும் தேவன் அப்படிப்பட்டவர்களை விடவே மாட்டார். God will never forsake such a people ever. மோசேயோடு சொல்கிறார், இவளை விசாரிக்க கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே நான் கண்டிப்பாக அவளை விசாரிப்பேன். He said to Moses, there is a day of vengeance, on that day I will encounter them. அவர்களை விசாரிக்க கூடிய நாள்தான் இந்த பவனி சென்ற நாள். This is the day of procession of Jesus when he encountered and asked for their reputation. அவர் அத்துமீறி ஆலயத்துக்குள்ளே அந்த தலைமை செயலத்துக்குள்ளே இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து நியாயத்தீர்ப்புகளை கொண்டு வருவதற்கு இதுதான் காரணம். This is the reason why Jesus trespassed into their building temple and threw away and did things which was contrary to their asking. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் என்று அந்த விசாரிக்கக்கூடிய நாளிலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். And he points and says, even on this day of your encounter. மோசேயோடு சொன்ன அந்த நாள் தான் இந்த நாள், அந்த நாளிலே அவர் அவர்கள் மேல் நியாய தீர்ப்பை எழுதுகிறார். This is the day when he spoke to Moses and he has written down the judgment on them on this day. லூக்கா 20லே ஜனங்கள் எல்லாம் கூடி எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறது என்று அவரிடத்திலே கேட்கிறார். Luke chapter 20, people gathered together and questioned Jesus, on what authority you do this? அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது, குருட்டாட்டம் பிடித்தவர்களாக அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். Eyes were darkened and they could not perceive anything, roaming in darkness and without feeling. இஸ்ரவேல் ஜனங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம்? We are studying about Israelites. How are we in our life? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்கு திருஷ்டாந்தம் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. This is an example to know how we are before our God. நம்முடைய பழைய நிலவரத்திலிருந்து தேவன் எப்படி நம்மை விடுதலையாக்கினார் என்பதை நாம் மறந்து போனால் கண்டிப்பாக ஒரு நியாய தீர்ப்பு இவளை போல நமக்கு இருக்கிறது. There is a judgment awaiting if we forget a old state of affairs from which God has delivered us. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழைய சரித்திரத்தை நாம் படிக்க முடியாத நாம் வரவில்லை. We have not come here to study the old history of the people of Israel. நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கிறது, அதற்கு திஷ்டாந்தமாக அதை சொல்லி நம்மை எச்சரிக்கிறார். That is written as an example that we may know that what we do before God in our lives. இந்த ஆதாம் ஏவாள் இப்படி செய்யாம இருந்தா நாம் எப்படி இருப்போம்? நீ அவனை தான் குற்றப்படுத்தினோடைய அவனை காட்டிலும் அதிகமான மோசமான காரியங்களை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். We keep saying that if Adam and Eve did not transgress and fall, how right it would be, but we don't perceive that it is we who have such a fault in us. எகிப்திலே அவர்கள் பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை. And the suffering which they going through in Egypt was of no measure. யோசேப்பை அறியாத பார்வோன் அவளை கொடுமையாக நடத்துகிறார். Pharaoh who did not know Joseph was
torturing them to their maximum. Sangal saandu somakka kudiya andha kattada velayil dhaan avargalai utpaduthugiraan. They were put to hard work of mortars in the land. Vaikal kuda neenga poi poragittu varundanum andha kanakku correct ah kodukonu endru solli avargalai adithu udaikkiraan. They were beaten and they were tortured to their maximum, saying they must go pick up the straw for their food. Ippadi patta nelavarathoda kookuralai kettu devan irangi avargalai viduthaliyaaki avargalai veliye kondu varugiraar. In such a state the Lord hearkened to the voice of the people and came down, delivered them and led them. Aanal Israel janaga adai marandu pogurargal. Nevertheless the people of Israel lost memory of devan nammalai eppadi viduthaliyaakinaar nammudi aadi nelavaram eppadi irundad endru avargalukku marandu poi vidugirathu. And they lost memory of their former state of affairs and they could not perceive in which they came from. Murumurukkalagum tharkam seidhalaga irundadaga vedathile naan padikkum. Bible says they were murmurers, they were questioners and arguers. Nammudi devan appadippattavargalai paathukondu irukkave maattar. And the Lord will not behold such a people at all times. Palaya nelavarangalai nam arindhu avaril anbu kura vendum, avarku keelpadiya vendum. We must consider our former state, obey to his word and humble to him. Israel janangal vidhaliyaakapatta janangal thammudaiya palaya nelavarangalai avargal marandhu poi vittargal. The people of Israel, they were delivered people but they lost memory of their former state. Moseyku virudhamaga avargal seidha prachanaikku alave illai. There is no measure of evil they did against Moses. Kaandude prathigalude manadhai irudhayathaiyum paartha devan avargalai nyaayam thirukkumudiyaga avar thittamidugirar. God who saw their heart and their mind wanted to judge them at one point. Vanandrathile vanda Israel janangalukku oru periya mudivu avar potaachi. Israelites who came into the wilderness, God had bring in a judgment to them. Aanalulla visarikka koodiya oru naalai avar kurithu vittar. Nevertheless God has appointed a day of judgment. Yenanda janangala odanadiyaga thalaigalala adichi vaanathil akkini vanda avargal alikka vendiyadane. Why not God struck them immediately, bring down brimstone and fire from heaven and consume them? ஆனால் ஒரு யோசுவா காலேப்புக்காக அவர்களை வைத்து வைத்தார். But God has preserved them for the sake of Joshua and Caleb. அந்த நேரத்திலே அவருக்கு இருந்த வெறிய பார்த்தா எல்லாரையும் அக்கினியால் அழிக்க வேண்டும் என்று தான் இருக்குது. And the wrath he had was as if to bring down fire from off Eben. தண்ணீரால் ஒருவர் அழிச்சாச்சு. And some were destroyed through the floods. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை அவங்க அக்கினியை கொண்டு தான் அழிக்கணும். And these Israelites in the wilderness must be consumed by fire. அதெல்லாம் சகிச்சிட்டு தான் அவர் இருக்கிறார். But he was bearing all these things. ஒருபோதும் தப்பவே முடியாது. They cannot escape at any point. ஏன் அப்படி செய்யவில்லை என்றால் ஒரு யோசுவா காலேப் அங்க இருக்கிறார். The reason why God did not consume through fire is Joshua and Caleb are there. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆக்கினையை கொடுக்க முடியாததுக்கு காரணம் ஒரு யோசுவாவும் காலேப் தான் காரணம். The reason why the millions of people could not be judged by God is the reason of Joshua and Caleb. இங்கு யோசுவா என்றால் வேத வாக்கியத்தின் கிறிஸ்து என்றும் காலேப் என்றால் வேத வசனத்தின் கிறிஸ்து என்றும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If Joshua means the Christ of the word of God and Caleb means the Christ of the verse of God. இங்கு வேத வாக்கியத்தின் கிறிஸ்துவுக்கும் வேத வசனத்தின் கிறிஸ்துவுக்கும் எந்தவிதமான சேதம் வரக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். The Christ of the scriptures and Christ of the word of God must not be in any way damaged. யோசுவா என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மத்தியிலே வாழ்ந்த கிறிஸ்து. Joshua is the Christ who lived among the Old Testament people. பழைய பாட்டுக்கு கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறார். அது வேத வாக்கியத்தின் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. To the Old Testament Christ is manifested and he is the Christ of the scriptures. அதுதான் யோசுவா என்று வேதம் சொல்கிறது. That is what Bible calls us Joshua. யோசுவாவுடைய மரணத்துக்கு பின்பு கானானியரை அழிக்கும்படியாக காலேப் எழுந்து புறப்படுகிறார். After the death of Joshua it was Caleb who rose up to destroy and annihilate the Canaanites. யேசுவுடைய காலங்களுக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கிறிஸ்து கிரியை செய்கிறார். After the days and ministries of Jesus it was the Holy Ghost who comes to minister unto his people. வேத வாக்கியமாகிய கிறிஸ்து மரணத்துக்குள் உட்படக்கூடிய கிறிஸ்து. The Christ of the scriptures is subjected to death. அங்கு யோசுவாவுடைய மரணத்துக்கு பின்பு என்று நியாயாதிபதிகள் முதலாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And in the Judges chapter 1 we read after the death of Joshua. வேத வாக்கியமாகிய கிறிஸ்து என்பது தம்மை முற்றிலுமாக மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய கிறிஸ்து. The Christ of the scripture is somebody who submits to the complete word of God. வேத வசனமாகிய கிறிஸ்து என்று சொன்னால் நம்மளுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணக்கூடிய கிறிஸ்து. The Christ of the word of God is the one who comes and dwells within us. பரிசுத்த ஆவி
மூலமாக கிறிஸ்து நம்மளுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். Through the Holy Spirit unction Christ must come and dwell in us. வேத வாக்கியமாக கிறிஸ்து அவர்கள் கூட இருந்தார். But the Christ of the scriptures was with among them. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு அவர் கூட இருந்தார். With the Old Testament people Christ was with them. யோசபாத்தோடு தேவன் கூட இருந்தார். With Josabad Christ was with him. ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்தார் என்ற வசனம் தான் இருக்கிறது. In the Old Testament scriptures it's written Christ was with them. அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Bible says he was with his disciples. அது வேத வாக்கியமாகிய கிறிஸ்து. That is the Christ of the scriptures. ஆனால் வேத வசனமாகிய கிறிஸ்து பரிசுத்தாவி மூலமாக நம்மளுக்கு உள்ளே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But Christ of the word of God Bible says he will come and dwell within us. இயேசுவின் வசனம் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். And the word of Jesus is receive the Holy Spirit. பரிசுத்தாவி மூலமாக அவர் நம்மளுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். Through the Holy Spirit Christ comes and dwells within us. இப்போது நான் உங்கள் கூட இருக்கிறேன், இனி நான் உங்களுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். Now that I am with you then I will come and dwell within you. அதான் வேத வசனமாகிய கிறிஸ்து தான் காலேப். And that is the word of God which is Kelim. அது பரிசுத்தாவி மூலமாக தேவன் இயேசு நம்மளுக்குள்ளே வருவதை சுட்டிக்காட்டும். God in Christ through the Holy Spirit coming and abiding and dwelling within us. ஆகவே தான் யோசுவாவுடைய மரணத்துக்கு பின்பு தான் கானானியரை அழிக்கும்படியாக காலேப் எழுந்து புறப்படுகிறான். After the death of Joshua to destroy the Canaanites it was Caleb who rose up against them. சுதந்திரத்துக்குள்ளே போய் கானானியரை அழித்ததை சுதந்திரிக்கும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். We need the unction of the Holy Spirit to enter into the possession and completely possess it for us. நீங்கள் இன்னும் வேத வாக்கியமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். Ye are yet in the scriptures of Christ. இன்னும் வேத வசனமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். But you must come into the Christ of the word of God. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். God wants us to receive the Holy Spirit. ஆவியிலே நிறைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God wants us to get filled in the Spirit. யோசுவா மரித்த பின்பு கானானை அழிக்கும்படியாக காலேப் தான் எழுந்து அவன் புறப்படுகிறான். It was Caleb who rose up after the death of Joshua to possess the land of Canaan. இந்த யோசுவாவுக்காகவும் காலேப்புக்காகவும் தான் ஆண்டவர் அவங்களை அக்கினியால் அழிக்காதபடி இவங்களை காத்து இந்த இடத்திலே அவர் கொண்டு வருகிறார். The reason why the Israelites were protected and preserved was for Joshua and Caleb and otherwise they would have been consumed. இஸ்ரவேல் ஜனங்கள் மேத்திலே ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. And there is a judgment among the people of Israel. ஒரு மரிக்க போகிற கிறிஸ்துவுக்கு ஒரு உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவி தரப்பற கிறிஸ்துவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். And there is a protection through the Christ who dies and through the Christ who resurrects. அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போகிறார். On that day the people of Israel would be destroyed. யோசுவாவும் காலேபும் கானானுக்குள் வரும்போது அழைக்கப்பட்ட 6 லட்சம் ஜனங்கள் வழியிலே அழிக்கப்பட்டு போனார்கள். When Joshua and Caleb entered into the land of promise the called people of Israel all were destroyed in the wilderness. இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் பெந்தேகோஸ்தே நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பாகவே இருந்தது. The death the resurrection on the day of Pentecost was a day of judgment to the people of Israel. ஒருபோதும் தப்பி போகவே முடியாது. They can never escape the judgment of God. ஒருவேளை நமக்கு நியாய தீர்ப்பு வராதது போல இருக்கலாம். It may be as if we are without any judgment. அதற்கு காரணம் யோசுவாவும் காலேபும் தான் காரணம். The very reason is Joshua and Caleb. அவர்களை காக்கும்படியாகத்தான் அவர்களுக்காகத்தான் உங்கள் தலையில் நியாய தீர்ப்பினும் தாமதமா இருக்கிறது. To protect them, judgment is awaiting in your life. நாம் வேத வசனமாகிய கிறிஸ்துவையும் வேத வாக்கியமாகிய கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must understand the scripture of Christ and the Christ of the word of God. யோசுவாவின் மரணத்துக்கு பின்பு காலேப் கானானியரை எதிர்க்கும்படியாக போகிறான். After the death of Joshua I told you it was Caleb who went against the Canaanites. இந்த யோசுவாவும் காலேபும் கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டவர்கள். And I told you Joshua and Caleb are related to Christ. ரெண்டு வகையான கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள். A type and a shadow of two types of Christ. இந்த காலேபுடைய தம்பியாக ஒத்னியேல் தான் முதலாவது நியாயாதிபதி. It was Othniel the first judge of Israel
related to Caleb. கானானுக்குள்ளே வந்தவுடனே தேவன் அவருக்கு நியாய தீர்ப்பை தான் கொண்டு வர விரும்புகிறார். When they came into the land of Canaan, God wanted to bring them judgment. யோசுவா மரிப்பதற்கு முன்பாக சொல்லிட்டாரு, இந்த கடவுளுக்கு உங்களுக்கு ஒத்து வராது. Joshua before his death he told the people of Israel to this God and you you're not going to synchronize. இந்த ஊழியக்காரருக்கு உங்களுக்கு ஒத்து வராது. And you and the servant of God are not going to get together. இந்த சபைக்கு உங்களுக்கு ஒத்து வராது. You and this church are not going to get together. தெளிவா சொல்லிட்டார் யோசுவா. It was very clear discourse. தேவனுக்கு நமக்கு ஒத்து வந்தால் தான் நாம் தேவனுடைய வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும். Only when we and God synchronize we can lead a life together. தேவனுடைய ஊழியக்கார் நமக்கு ஒத்து வந்தால் தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்ய வேண்டும். Only when me and the servant of God synchronize we can do a Christian life. சபைக்கு நமக்கு ஒத்து வந்தால் தான் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். Only when the church and us together synchronize we can lead a church life. அப்படி இல்லை என்றால் நியாய தீர்ப்பு தான் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கும் என்பது சத்தியம். Otherwise judgment is our life's procession and that's what we have to expect. யோசுவா மரிப்பதற்கு முன்பாக தெளிவாக சொல்லிவிட்டார். And before the death of Joshua he very clearly revealed this truth. நீங்க கர்த்தரை சேவிக்கவே மாட்டீர்கள். Ye people are not going to serve this God. அவர் உங்களை விடவே மாட்டார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். This God is not also going to leave you because he is a zealous God. யோசுவா மரணத்துக்கு பின்பு நியாயாதிபதி நியமிக்கிறார். And after the death of Joshua, God appointed judges. இந்த 14 நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயந்தீர்க்கும்படியாகவே நியமிக்கப்பட்டவர்கள். These 14 judges, they were all appointed to the people of Israel to judge them from their enemies. இந்த நியாயாதிபதிகளின் காலங்களிலே ஆறு வகையான ஜாதிகளுக்கு தேவனே அவளை ஒப்பு கொடுக்கிறார். During the days of these judges, God himself subjected them to 6 heathen nations. மெசபடோனியா ராஜாவுக்கு அவளை ஒப்பு கொடுக்கிறார். To the heathen nation of Mesopotamia. மோவாபுடைய ராஜாவுக்கு அவளை ஒப்பு கொடுக்கிறார். God gave them to the nation of Moab. கானானியருக்கு ஒப்பு கொடுக்கிறார். God gave them to the nation of Canaan. மீதியானியருக்கு ஒப்பு கொடுக்கிறார். God gave them to the nation of Midianites. அம்மோனியருக்கும் பெலிஸ்தருக்கும் தேவனே ஒப்பு கொடுக்கிறார். It was God himself gave the people of Israel to the Ammonites and to the Moabites. இந்த நியாயாதிபதியின் நாட்களிலே ஆறு ஜாதிகளுக்கும் தேவனே ஒப்பு கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. The Bible very clearly states that it was God himself who gave the people of Israel into the hand of these heathen kings. அதனுடைய பொருள் என்ன? What is the meaning of this? அவர்கள் கிறிஸ்துவை சேரவே மாட்டார்கள். It's because they will never belong to Christ. காணி ஆட்சிக்கு புறம்பாக்கப்படுவார்கள். They will be outside of the commonwealth of Israel. வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் போய் விடுவார்கள். They will be strangers to the promise. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. They are hopeless people. அவர்கள் தேவனே அவங்களுக்கு லாயக்கு இல்லை. And God is not fit for them. தேவனுக்கு தூரமாய் போய் விடுவார்கள் என்று நியாய தீர்ப்பை எழுதுகிறார். God wrote judgment and said they will go far away from God. யோசுவா தெளிவாக சொல்லிவிட்டார். Joshua made it very plain. நியாயாதிபதிகளின் நாட்களில் அவர்கள் ஆறு நிலவரத்திலே முடிவடைந்தார்கள். And in the days of the judges they ended up in 6 disasters. இந்த ஆறு ஜாதிகளுக்கு தேவன் ஒப்பு கொடுப்பார் என்றால் அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போவார்கள் என்பது அர்த்தம். The meaning if they are submitted to the 6 nations it means that they and God will have no part. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுடைய நிலவரங்களை பாருங்க. Look at the state and affair of the people who were delivered from the bondage of Egypt. யோசுவா காலேபுக்காக தான் அவர் வச்சார் அவங்க. And God kept them for the sake of Joshua and யோசுவா மரணத்துக்கு பின்பு நியாய தீர்ப்பு தொடங்கியாச்சு. After the death of Joshua judgment started to happen. தெளிவா ஆறு ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். Very clearly God gave them to 6 heathen nations. இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாய் போய் விட்டார்கள். And now the people of Israel became strangers to Christ. காணியாட்சிக்கு புறம்பாய் போய் விட்டார்கள். They were outside of the commonwealth of Israel. வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் போய் விட்டார்கள். Became strangers to the promises of covenant. நம்பிக்கை தேவனற்றவளாய் முடிவடைந்தார்கள். Hopeless people, godless people. தேவனுக்கு தூரமாய் போகக்கூடிய நியாய தீர்ப்பை அவருக்கு கட்டளையிட்டார். Judgment that they went far away from God. கானானுக்குள்ள வந்தவுடனே இந்த நியாய தீர்ப்பு அங்கு நடக்குது. And right when they entered into the land of Canaan, judgment started to happen. இந்த ஆறு ஜாதிகளை ஜெயித்த ஆறு நீதிபதிகளை நாம் காண்கிறோம். We also find 6 judges who overcome these 6 heathen nations. இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலும் 120 பேர் கூட்டத்துக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். And they are among the 120
of the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு பெருங்கூட்டத்தார் இந்த நியாயத்தீர்ப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள். And among the people of Israel a huge mass of people face this judgment. அவர்களை விசாரிக்க கூடிய ஒரு நாள் இருக்கிறது. There is a day of retribution. நான் அக்கினியால் அழிக்க முடியும். I can consume them by fire. ஆனால் யோசுவா காலேபுக்காக நான் அப்படி செய்ய முடியாது. But I could not do that because of the sake of Joshua and Caleb. நியாயாதிபதிகள் நாட்களில் ஆறு ஜாதிகளுக்கு அவளை ஒப்புக் கொடுப்பேன். In the days of the judges I will give them into the hands of six judges. ஆறு ஜாதிகளை போல தேவனை விட்டு அவர்கள் ஓடி விடுவார்கள். Like these six judges they will flee from God. அந்த ஆறு ஜாதிகளை ஜெயிக்கக்கூடிய ஆறு நீதிபதிகளை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். And I have given them six judges to judge and deliver them. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் தள்ளவில்லை. ஒரு கூட்டத்தார் அந்த ஆறுக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். And all of the Israelites were not castaways but they belonged a group of people for God. ஆறு ஆசீர்வாதத்தை அவர் எழுதி கொடுத்தார். And God had given them six blessings. வாக்குத்தத்தம் அவர்களுக்கு இருக்கு. Promises given to them. நியாயப்பிரமாணம் இருக்கு. And the law given to them. தேவாராதனையும் புத்திரசிகாரம் அவர்களுக்கு இருக்குது. They have the worship, they have the adoption. உடன்படிக்கை மகிமை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். They have the covenant, they have the glory. நியாயாதிபதி நாட்களில் அவர்கள் இந்த ஆறையும் இழந்து விட்டார்கள். But in the days of the judges they have lost all these privileges. இந்த ஆறு ஜாதிகளையும் ஜெயித்த நீதிபதிகளுக்கு இந்த ஆறையும் ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். God is now ready to give back to the six judges who had overcome the six nations. பெந்தெகோஸ்த நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஆறு ஆசீர்வாதம் கிடைக்கும். And in the day of the Pentecost to the six judges God will give back the கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். They will receive Christ to them. காணியாட்சிக்கு உட்படுவார்கள். They will come back into the commonwealth. வாக்குத்தத்தத்தை அடைய முடியும். And they can attain the promises. நம்பிக்கை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். God will restore the hope into them. தேவன் அவளோடு இருந்து அவளுக்கு சகியமாக அவர்களை நடப்பிப்பார். God will be with them and lead them. நியாயாதிபதி நாட்களில் ரெண்டு கூட்டத்தாரை நாம் காண முடியும். In the days of the judges we can find these two groups of people. கடைசி நியாயாதிபதிகள் சாமுவேல் மூலமாக ஒரு ஆளை தள்ளி இன்னொரு ஆளை அவர் ஏற்படுத்துகிறார். The last judge Samuel one was rejected and one was accepted. இந்த நியாயாதிபதியின் கடைசி நாள் என்பது பரிசுத்த ஆவியானவர் நியாயத்தை குறித்து நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு நேரம். The last of the judges is a type of the Holy Spirit convicting the world of sin and of judgment and of righteousness and of sin. சாமுவேல் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளி நம்மை அவர் ஏற்படுத்துகிறார். In the days of Samuel God rejected the Israelites and accepted we the Gentiles. எல்லாரையும் தள்ளல ஒரு சிலரை அவர் தள்ளுகிறார். Not all of the Israelites but few of them. வேதம் சொல்கிறது சுபாவ கிளைகள் வெட்டப்பட்டிருக்கிறது. The Bible says the natural branches are cut off. சுபாவ கிளைகள் என்றால் இயேசுடைய திவ்ய சுபாவத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். The natural branches of those who were called to be partakers of his divinity. பெந்தெகோஸ்த நாளிலே தேவனுடைய சுபாவத்தை அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். On the day of the Pentecost he wants to impart his divinity into them. அதற்காக தம்முடைய குமாரனுடைய மரணம் உயிர்த்தெழுதலும் அவர்களுக்கு தேவை. Which reason the death and the resurrection of his son is a necessity. வேத வாக்கியமாகிய யோசுவாவை கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். The word of God which the scriptures of Christ is given to them. வேத வசனமாகிய காலேபாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். The Christ of the word of God Caleb is given to them. பெந்தெகோஸ்த நாளிலே பரிசுத்த ஆவியை கொடுத்து அவருடைய சுபாவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். They of Pentecost God gave them the Holy Spirit the divinity to be partakers of. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே வரும்போது அவருடைய சுபாவத்தை தேவன் நமக்கு தருகிறார். When we receive the Holy Spirit he gives us his divinity into us. அதுதான் சுபாவ கிளைகள். That is the natural branches. தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கென்று அழைக்கப்பட்ட கிளைகள் வெட்டப்பட்டு போய்விட்டது. And those branches which were called to be partakers of his divinity were cut off. யோசுவாவும் காலேபும் தவிர மற்றவர்கள் வெட்டப்பட்டு போனார்கள். Other than Joshua and Caleb were all cut off. கிறிஸ்துவோடு கூட கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெந்தெகோஸ்த நாளிலே வருகிறார்கள். With Christ all the people they come to the day of Pentecost. அவர்களுக்கு தேவன் தம்முடைய திவ்ய சுபாவத்தை தூக்கி கொடுக்கிறார். God now gives them his own divinity. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் நம்முடைய சுபாவத்தை இழந்து தேவனுடைய சுபாவத்தை அணிந்து கொள்ள வேண்டும். We the Holy Spirit of people must put off our human nature and be clothed with this divinity. தேவனுடைய சுபாவங்களை அணிந்து கொள்வது ஒரு கடினம்தான். It is tough to put on the divinity of Christ. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? Who can find women of virtue? குணசாலியான ஸ்திரியை தான் ஒரு புருஷன் விரும்ப வேண்டும். An husband must desire a virtuous woman. பணத்தையோ பட்டத்தையோ அவன் விரும்ப கூடாது. A man must not desire education or money. இன்றைக்கு குணசாலியான ஸ்திரியை விரும்புகிறது யாரு? யாருமே விரும்பல. Today who desires a virtuous woman? Nobody is there in this world. அழகும் பணமும் பட்டமும் தான் இன்றைக்கு அவர்களுக்கு தேவை. People are bothering beauty and money and other glories. அது அவர்கள் மேல் தேவன் எழுதக்கூடிய நியாயத்தீர்ப்பாக இருக்கிறது. That is the judgment God
God has already bending on them. ஒரு ஆவிக்குரியவன் குணசாலியான ஸ்திரியை தான் அவன் தேட வேண்டும். A spiritual man must seek a virtuous woman. தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு அவன் ஒப்புக்கொடுக்க வேண்டும். He must submit to the divinity of Christ Jesus. அந்த சுபாவ கிளைகளை தேவன் வெட்டி போடுகிறார். God cuts off the natural branches. அவருக்கு பணமும் படிப்பும் அழகும் தான் வேண்டும். And man wants beauty and money and education alone. ஆகவேதான் சுபாவ கிளைகள் வெட்டப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Which is why it is written natural branches were cut off. நாம் தேவனுடைய திவ்ய சுபாவத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். We got to put on the divinity of Christ Jesus. ஜென்ம சுபாவம் நமக்கு இருந்தால் ஆவிக்குரிய கர்த்தர்களை நாம் புரிந்துகொள்ளவே முடியாது. If we are natural then spiritual would be strange to us. நமக்கு பைத்தியமாக தோன்றும் அதிலே எந்த பிரயோஜனம் இருக்காது. That would be madness and we would not gain anything out of it. பரிசுத்தாவியை பெற்று கொண்டவர்களே சுபாவத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். Spiritual people who have the Holy Spirit you must put on the divinity in you. அதற்காக ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுக்கும் போது அவர் நடத்தி அந்த சுபாவத்தை நமக்கு தருவார். Which reason when you submit to the Holy Spirit he will lead you and he will impart you with that. ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துவார்? How will the Holy Spirit lead us? அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். He will lead us into light affliction which will pass away soon. அந்த உபத்திரவத்தை நாம் ஜெபித்து இல்லாமல் ஆக்க கூடாது. We cannot pray and we cannot get rid of that. தேவனே நமக்கு உபத்திரவத்தை கொண்டுவருவார். And God himself will lead us into affliction. எதுக்கு அந்த உபத்திரவம் வருது? Why does this affliction come? அந்த உபத்திரவம் வந்தால் தான் பொறுமை நமக்கு கிடைக்கும். When affliction comes you will get patience. நம்ம உபத்திரவத்தை நீங்கடி ஜெபமுனா எப்படி பொறுமை நமக்கு கிடைக்கும்? But when you pray for affliction to get rid of, where is patience in your life? ஆவியானவர் நம்மளுக்குள் இருந்தால் அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்க மாட்டார். If the Holy Spirit is within interceding then he is not going to lift up such a prayer. ஆவியானவர் தான் உபத்திரவத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார். Holy Spirit is leading us into the affliction. ஆவியானவர் எப்படி அந்த உபத்திரவத்தை நீக்கும்படியாக ஒரு ஜெபம் பண்ணுவார்? And how will that very same Holy Spirit get rid affliction from us? அந்த உபத்திரவம் தான் பொறுமையை நம்மளுக்குள்ளே கொண்டு வரும். Affliction will bring in patience. தேவனுடைய சுபாவத்தை நமக்கு உருவாக்கும்படியாக அவர்தான் நம்மை நடத்த வேண்டும். He must lead so that the divinity is formed in us. எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார் அவர்தான் தேவனுடைய புத்திரர். And those who are led by the spirit of God are the sons of God. மலை பிரசங்கத்திலே தேவனுடைய புத்திரருக்கு என்னென்ன இருக்கும் என்று அவர் எழுதி கொடுக்கிறார். He had very clearly written down in the beatitudes. அந்த புத்திரருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must possess, go for the divinity of the son of God. ஆவியானவர் உங்களை நடத்துகிற பாதைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Submit and surrender to the leading of the Holy Spirit. ஜெபிச்சு அதை தடை பண்ணி நீக்கி விடாதீர்கள். Don't pray manually and get rid of that. சுபாவ கிளைகள் வெட்டப்பட்டு போய் விட்டதே. Natural branches are cut off. ஜென்ம சுபாவத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்களே. Now they are destroyed in their natural traits. சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. And Samuel was the final judge. ஒரு ஆளை தள்ளி இன்னொரு ஆளை ஏற்படுத்துகிறது அவருடைய வேலை. His job is to get rid of one and accept another. சிறுவேல் ஜனங்கள் வெட்டப்பட்டதிலே பிரஜாதியாக நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார். And there the natural Israelites are cut off and we the wild are stuck on to. நாம் சுபாவத்துக்கு விரோதமானவர்கள். We are contrary to the nature. பிரஜாதிகளுக்கு சுபாவமே கிடையாது. And the Gentiles have no nature at all. மோசமான சுபாவம் தான் நமக்கு இருக்கும். We have a wretched nature. ஆனால் தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக அவர் கொண்டு வருகிறார். But God is bringing in so that we be partakers of his divinity. நம்ம ஜென்ம சுபாவம் அவ்வளவு மோசமான சுபாவம். Our natural traits are so vulgar. அதற்காக நாம் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அழுது ஜெபிக்கணும். We must tarry in the presence of God in weeping and groaning, pray for it. வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அந்த சுபாவம் நம்மளை விட்டு போகும். When we submit to the word of God and pray, such vulgarity will go away from us. சுபாவங்களை குறித்து எபேசியர் 4 அதிகாரம் கடைசியிலும் 1 பேதுரு 2 அதிகாரம் முதலிலும் எழுதப்பட்டிருக்கிறது. If it is in chapter 4 last and 1 Peter 2 we can read about our natural vulgarities. இந்த ஜென்ம சுபாவங்களை வேத வசனத்தின் மூலமாக தான் நாம் தீர்த்து கட்ட முடியும். Through the word of God we can condemn these natural traits out of our life. இந்த பைபிளை வாசிக்க வாசிக்க ஜென்ம சுபாவத்தை நாம் தீர்த்து கட்ட முடியும். The more we read the word of God we can get rid of our natural vulgars. தேவன் நம்முடைய பிள்ளைகளை வேத வசனத்தினாலே அவர் நிறைக்கிறார். God is filling our children with this word of God. வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க பழைய சுபாவங்களை நாம் தீர்த்து கட்ட முடியும். The more we read and read the word of God our natural traits will go away. வேத வசனம் இப்படி இருக்கதா என்று ஆராய்ச்சி பண்ணும்போது தெசலோனிக்கரை காட்டிலும் திவ்ய சுபாவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். And when we search the Bible to be so நற்குணசாலிகள் we would be more fair minded than the Thessalonians. துர்க்குணம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட்டு நற்குணம் நம்மளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். And fair mindedness will come into us and malice and hypocrisy will get rid of us. இந்த நியாயாதிபதியின் நாட்களிலே
தேவன் அவளை ஒப்பு கொடுத்து விட்டார் in the days of the judges God had submitted and given them into தேவன் அவளுக்கு கொடுத்த ஆறு ஆசீர்வாதம் அவன் இழந்து போய் விட்டார் they lost the six blessing which God had given them அந்த நியாயாதிபதியின் கடைசி சாமுவேல் நாட்களில் ஒருவனை தள்ளி இன்னொருவனை ஏற்படுத்துகிறார் that happened during the days of Samuel the last judge he rejected one and accepted the other தேவன் ஒருவனை தள்ளவும் ஒருவனை ஏற்படுத்தவும் நியாயாதிபதிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் God had given the judge right and authority to reject one and to accept another in him yesu christu avaru nyayadhipathi jesus christ is the greatest judge enrathil oru kuttathai kaanein enna nyayam visarikkudi nyayadhipathi irukkar I find no fault in me but there is a judge who would judge all ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியுள்ள நியாயாதிபதி நீதி கிடைத்த அந்நாளில் எனக்கு தருவார் I ran my race I kept my faith righteous judge one day he will crown me with this இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நீதிபதிகளையும் நியாயந்தீர்க்க கூடிய ஒரு நீதிபதி தான் இயேசு கிறிஸ்து Jesus Christ is the chief and greatest judge who would judge all the judges of this world பிதாவாகிய தேவன் அந்த உத்தியோகத்தை தாம் எடுத்துக்கொள்ளாதபடி இயேசுவுக்கு கொடுத்து விட்டார் God the Father he had given it to his son to do the job of judgment காரணம் பிதாவை கனமணுகிறது போல குமாரனையும் கனமண வேண்டும் the reason as we honor the father we got to honor the son as well யோவான் 5 சொல்கிறார் நியாயத்தீர்ப்பின் உத்தியோகத்தை குமாரனுக்கு கொடுத்த காரணம் அதுவாகவே John chapter 5 says that's a very reason why he had given the judgment into the hand of his son அந்த நியாயாதிபதி இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளி நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் the judge has rejected the people of Israel and the judge has accepted us in the beloved அவளை விசாரிக்க கூடிய ஒரு நாளிலே நான் வந்து விசாரிப்பேன் என்று அவர் சொல்லிவிட்டார் he says on the day of retribution I would come and inquire of their iniquities அந்த நாள் தான் பவனி சென்றதான நாள் that is the day of procession அந்த நாளிலே அந்த இஸ்ரவேல் நாட்டின் அங்கு மோசேயோட தலைமை செயலகத்திலே அவர் அந்த கிரியைகளை செய்கிறார் inside the secretariat of Moses religion he entered in forcefully trespassed and did all these jobs in time தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே புகுந்து நியாய தீர்ப்பை அவர் கொண்டு வருகிறார் he trespassed into the temple of God and brought forth the judgment among them சாமுவேல் நீதிபதி ஒரு ஆளை தள்ளி இன்னொரு ஆளை ஏற்படுத்துகிறார் Samuel the judge he rejected one and he accepted another இங்கு சாமுவேலுடைய நாட்களுக்கு பின்பு பென்னமீன் கோத்திரத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது யூதா கோத்திரம் தேவர் ஏற்படுத்துகிறார் after the days of judgment benjamin is judged and judah is accepted for another job இங்க தாவீதும் சாலமோன் ராஜ்யத்துக்கு பின்பு ஒரு யோசேப்பின் கோத்திரமாகிய யெரோபியாம் ஏற்படுத்தப்படுகிறார் after the days of david and solomon we find jeroboam is exalted இந்த ஜெரோபியாமையும் நியாயந்தீர்க்கிறார் and god also judges this jeroboam அப்ப ஜெரோபியாம் யோசேப்பின் கோத்திரம் and jeroboam comes from the tribe of joseph saul benjamin கோத்திரம் saul belongs to the tribe of benjamin இந்த யோசே பென்னிமீனும் ராகேலின் பிள்ளைகள் and this Joseph and Benjamin they are the children of Rachel இந்த ராகேலின் பிள்ளைகள் தாவீதுக்கு முன்பும் சாலமோனுக்கு பின்பும் நியாயந்தீர்க்கப்பட்டார்கள் and the sons of Rachel before and after Solomon David were judged ராகேலை யாக்கோபு நேசித்து ரெண்டு குமாரரை அவன் பெற்றெடுக்கிறான் and Jacob he loved Rachel and brought forth two kids out of her ராகேலின் இளைய குமாரனாகிய பென்னிமீன் தாவீதுக்கு முன்பு நியாயந்தீர்க்கப்பட்டவன் Benjamin the younger to Rachel was judged after Solomon ராகேலின் மூத்த குமாரனாகிய யோசேப்பு சாலமோனுக்கு பின்பு நியாயந்தீர்க்கப்பட்டான் and the elder of Rachel was judged before Solomon தாவீதுக்கு முன்பும் சாலமோனுக்கு பின்பும் ரெண்டு பேர் நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள் before David and after Solomon two of the sons of Rachel were judged அதனுடைய பொருள் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நியாயத்தீர்ப்பு இல்லை என்று பொருள் which means Solomon and David are no more judged of God நமக்கு முன்பும் நமக்கு பின்பும் நியாயத்தீர்ப்பு என்றால் நாம் தப்பித்துக்கொள்ள முடியும் if there is judgment before and after us and we are delivered from this judgment சவுலை முள்ளாகவும் எரோபியாமை நெரிஞ்சாகவும் வேத புத்தகம் சுட்டிக்காட்டுகிறது the bible points to Saul as a thorn and Jeroboam as a briar இந்த முள்ளையும் நெரிஞ்சியும் தேவன் சுட்டரிப்பார் god will consume the thorn and the thistles out of us the Josephum in the Benjamin nyayathirpugal ulpadathapattargal and this Joseph and Benjamin both were subjected to judgment Davidum Salomonum thraachapalamagum athippalamagum irukkirar and we find David and Solomon to be grape and fig நாம் கனி கொடுக்க கூடியவளாக இருக்க வேண்டும் we must be givers of fruits தேவன் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் that is what god is expecting out of our lives நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க வேண்டும் each and everyone must produce fruits
திராட்சரசம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் and wine is joy of the spirit மதுரம் என்பது தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும் and the sweetness is the nature and the attribute of god சிலர் எப்பொழுதும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்பாங்க some people at all times they will be long faced அவங்களுடைய இதயத்திலும் துக்கம் போகாது சரீரத்திலும் நோவு போகாது and their heart or their body will not be get rid of sorrow and pain அவருடைய இதயத்திலே மகிழ்ச்சியும் சரீரத்திலே துக்கம் இல்லாத வேதனை நோவு இல்லாத வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் god has given us a joy in the heart and free from pain in the body தாவீதுக்குள்ள மகிழ்ச்சி inside of david there was joy சாலமோனுக்கு ஒரு நோவும் இல்ல and to solomon there was no pain at all சாலமோனுக்கு சரீரத்திலே நோவு இல்லை to solomon there was no pain in the body தாவீதுக்கு இதயத்திலே துக்கம் இல்லை and inside of david there was no sorrow ஆத்துமா இருந்தால் அவனுக்கு துக்கம் இருக்கும் அவருடைய மாம்சம் இருக்கும் வரைக்கும் நோவு இருக்கும் என்று வேதம் சொல்கிறது bible says as long as the soul and the ego is there pain and sorrow would be there in the davidukkum salomonukkum endha prachanai devan varadapadi paadhukaakkar god had kept this solomon and david that no problem may encounter them ana benjaminukkum josephukkum judgment koduthu but to benjamin and to joseph judgment came into their lives idile oru ragasiyam irukkirathu we have to find a mystery hidden inside yuda kothram benjamin nai kaiyil vaithirukkirathu and this tribe of judah has benjamin inside their hands avana enidathil oppukodum naan uttaravadi and I am responsible for benjamin in the benjamin ukaga in the yuda uttaravadam thodu avan oppukoduthan and this judah took responsibility for this benjamin josephude kadina vaarthaigal hard words of joseph naan avanukku adimaiya irukiren avane vidudaliyaakku and he said I will be a substitute as a prisoner for him avar thammude maamsathile nammude paavangalai aakkanikkulaga avar theerthaar in his flesh he has condemned all of our sins adha yudavudaiya meenmai that is the greatness of judah benjamin ai vidudaliyaakkinaane and they delivered benjamin benjaminukkaga thanne oppu koduthaane and he voluntarily gave for benjamin தன் மாம்சத்திலே பெஞ்சமினுடைய பாவத்தை ஆக்கிரிகளாக தீர்த்தானே and he condemned the sins of benjamin in his very own flesh சகோதரர் புகழப்படக்கூடிய யூதாவாக மாறி விட்டான் now he turned to be the judah praised of his brethren ஆனால் அவன் செய்தது கேட்டபடி அவர்கள் நடக்கவில்லை at they did not respect him for what he had done யூதா கோத்திரத்து பொம்பளைய பண்ணின பாரியங்கள் பயங்கரம் and the torture which they gave to the child of Judah was very terrible. சிலவேல் ஜனங்களுடைய காலங்களில இப்படி ஒரு சம்பவம் இல்லவே இல்லை என்று வேதத்தில் சொல்லுது. The Bible says never was it done in the days all of the days of Israel. அந்த பொம்பளைய 12 துண்டா வெட்டி அவர்கள் அனுப்பி விட்டார்கள். They had tortured her and cut her into 12 pieces. பெனிமின் கூத்திரம் இல்லாமல் போகக்கூடிய காரியம் நடந்தது. The whole of Benjamin tribe was about to be abolished. இது யூதா அதுக்கு செய்த நன்மையின்படி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. This happened because the Benjaminites were not showing any respect for what Judah had done. தேவன் நமக்கு செய்த நல்ல கிரியைக்கு ஏற்றபடி நாம் தகுதியாய் நடக்க வேண்டும். We must walk worthily for which the Lord has done in our life. ஆகவேதான் இந்த பென்னிமின் கோத்திரத்து சவுல் நியாயந்தீர்க்கப்பட்டதுக்கு காரணம். That's the reason why this Benjaminite Saul was judged. ஆனாலும் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை யூதா தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறது. Nevertheless, Judah has this Benjamin inside its responsibility. 10 கோத்திரம் யோசேப்பின் தலையின் கீழ் ஏங்கிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலாக. 10 tribes under the leadership of Joseph is functioning. எப்ராயீம் இஸ்ரவேலர் என்ற அவளுக்கு பெயர். But they are called as Ephraim Israelites. எப்ராயீமர் பொய்யர் இஸ்ரவேலர்கள் வஞ்சகர். Ephraimites they are liars and Israelites they are deceivers Joseph ஐ தலைமையாய் கொண்டு 10 கோத்திரம் and keeping Joseph as their head they have 10 tribes under them Joseph க்கு தான் 7 நீதிபதி and 7 judges go to Joseph Joseph க்கு ஒரு திரள் கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள் to Joseph there is a multitude of people அவர்களை தேவன் 10 கோத்திரமாக கொடுத்து விட்டார் God had made them to be 10 tribes the Judah கோத்திரம் பென்யமீனை தங்களோடு வைத்திருக்கிறார் and now this Judah has Benjamin under their fold ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னை சேர்த்தாச்சு and after a judgment he's been gathered together தேவன் நமக்காக ஒரு உத்தரவாதம் எடுத்தால் கண்டிப்பாக அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் when god takes responsibility about us then he will carry us and he will finish it us யாக்கோபு பெஞ்சமீனை யூதாவிடத்திலே ஒப்பு கொடுத்தான் jacob he gave benjamin into the hands of judah நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த பொருளை அன்னால் பரிந்து அவர் பாதுகாக்க வல்லவர் he is able to keep
that which we give unto him until that day. யாக்கோப் பெனியமீனை யூதாவிடத்தில் ஒப்புக்கொடுத்து உண்மை என்றால் அவர் அன்னாள் பரியந்தம் பாதுகாக்க வல்லவர். If it is true Jacob had given Benjamin into the hands of Judah, he will keep him until that day. பெஞ்சமின் அதுக்கேற்றபடி நடக்காதனால ஒரு தண்டனை. Because Benjamin was not worthy, he was punished for a while. ஆனாலும் இந்த பென்னியமீனை தன்னோடு யூதா வைத்துக் கொண்டதாக சரித்திரம் இருக்கு. The Bible says nevertheless Judah kept Benjamin under him. ஒன்றாம் ராஜாக்கள் 12-லே யூதாவும் பெஞ்சமின் கோத்திரம்தான் ரெண்டாக அங்க ஏங்கிக் கொண்ட எருசலேம். First King chapter 12 we find these two tribes functioning together. 10 கோத்திரம் போயாச்சு. 10 tribes has drifted away. இந்த யெரொபியாமும் அவருடைய குமாரரும் இந்த 10 கோத்திரத்தில் இருக்கிற லேவியரை அடித்து துரத்தி விட்டார்கள். These Jeroboam and his men, they tortured and cast away all of the Levites from his tribe. அப்ப யூதாவும் பென்னமீனோட லேவி வந்து சேர்ந்தாச்சு. And now Levi comes into the fold of Judah Benjamin. இந்த மூன்று கோத்திரமாக அவர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். Together as three tribes they are now functioning. இயேசு கிறிஸ்து வரவரைக்கும் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். Until the return of Jesus they must all be together functioning. இந்த லேவி முறைமைகள் மாற்றப்பட்டு இந்த யூதா கோத்திரமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மெல்கிசேதேக்கு முறைமை கொடுக்கப்படும். And now the order of Levites is changed to the order of Melchizedek to Christ. யூதாவோடு தான் லேவியர்கள் இருக்கிறார்கள். And with Judah Levites have protection. லேவியை மாற்றி யூதாவுக்கு மெல்கிசேதேக்கு முறைமையை கொடுத்து விட்டார். Levite was changed to the order of Melchizedek under Jesus Christ. அங்க யூதா கோத்திரத்தோடு லேவியுடைய ஆசாரிய ஊழியம் இயங்கிக் கொண்டிருந்தது. And with Judah we find the Levites ministry was keep functioning. இந்த யூதாவிலே இயேசு பிறந்தபடியால் அவருக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின் பட்டம் கொடுத்து இதை மாற்றி அதை தொடர செய்து விட்டார். But Judah Jesus was born and therefore he was given the order of Melchizedek, changing Levites Levitical priesthood into the order of Melchizedek. இந்த பென்னமீன் யூதா கூட இருக்கிறதுனால அவன் இயேசுக்கு விரோதமாக கிரியை செய்து அவனை பிரியமுள்ளவனாக அவர் மாற்றுகிறார். Because Benjamin is with Judah, Jesus Christ transformed Benjamin ravenous into his beloved. அங்க யூதாவுக்கு விரோதமாக வந்து அவன் முதலாவதாக நியாயந்தீர்க்கப்படுகிறான். First he came against Judah and was condemned. அவன் குணம் இன்னும் மாறல தான். His nature is not transformed. ஆனால் இயேசு தம்முடைய முறைமையின்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஊழியத்தை அவர் வைத்துக்கொண்டு ஊழியம் செய்தனால அவனை மாற்றுகிறார். But Jesus, because he has the order of Melchizedek ministry with him, he is able to change this Benjamin into his beloved. Aaron in muramayile anda maatram varavillai. In the Levitical order of Aaron this could not be happening. Melchizedek in muramayile devan maatrathai kondu varugirar. But he brought in a big change, tremendous change in the order of Melchizedek. Melchizedek in muramayile deva aashirvaadam irukkirathu. There is rich blessing in the order of Melchizedek. Adu Josuavukkum Kalebukkum solapatta vaarthai. Promises given to Joshua and Caleb. Adu Daavidukkum Solomonukkum solapatta vaarthai. Word given to David and Solomon. அது 120 பேருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. That is the word which is given to the 120 of the upper room. அது அப்போஸ்தலர் பிரதிஷ்டைக்குள்ளே சொல்லப்பட்ட வார்த்தை. That is the word which is spoken within the boundary of the apostolic consecration. அவளுக்கு தேவன் தம்முடைய அன்பை இதயத்தில் ஊற்றி விட்டார். Into their hearts God has poured out his love in them. ஒருபோதும் பயமோ வெக்கமோ அவளுக்கு இல்லை. No more fear, no more shame. முற்றிலுமாய் நாம் ஒப்புக்கொடுப்போம். Let's all surrender to this wonderful experiences.